ஒருத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெயராம் இருப்பாங்க. ஜெயராம் சாருக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்த்த ஜஸ்மின் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தவரை பார்த்தோம் அப்படின்னா கம்சு கதையை பொறுத்தவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்பா வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காரு, பொண்ணு வந்து 12th படிக்குது. ஸோ அம்மாவும் பொண்ணு தான் வீட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து அப்பாக்காரர் என்ன பண்ணுறோம், நான் துபாயில் வேலையை விட்டு வரேன், நான் உங்க கூட வேலை போச்சு உங்க கூட தான் இருக்க சொல்லிட்டு வராரு. இந்த மாதிரி வந்து சொன்னதில் வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறான். சரிங்களா, இது ஒரு சைடு கதை போகும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்களும் வந்துட்டீங்களா, அப்போ நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஒர்க் போக அனுப்புவாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபார்ன் ஒர்க் பண்ணால் கூட 12 மணி வரும், பட் இப்போ அப்படி கிடையாதுல. ஸோ அதனால் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் பார்சல் சர்வீஸ் மாதிரி வச்சு அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ எனக்கு அப்பா கூட பழகினா தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லலை, பட் நான் அந்த பையன் நினச்சிக்கலாம் செலவு பண்ணுறான். ஜெயராஜர் கம்பெனிலே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஹிந்திலேருந்து ஹிந்திக்காரை மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டு எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு புரியும், நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சேர்ந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் கடைசியில் மாட்டிக்கிறேன், இன்சைட் வந்து ஒரு கதை. இதுக்கு நடுவில் படம் ஓப்பன் பண்ணுற அப்பயே வீட்டுக்குள்ளே கொள்ளையடிக்கலாம் ஒருத்தர் வருவான், அவனை வந்து அதை ட்ரிக் பண்ணி மாட்டி விட்டு போலீஸை சொல்லிடுவேன். இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பாத்திரத்தை வேலைக்கு போட வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதை ஓடும். அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டோரியாக இருக்கும். இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் கார் மேலே வந்து விழுந்து ஒரு ரவுடி, பெரிய ரவுடி, அவனுக்கும் இவனுக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் இல்லை. அவன் பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணி கொண்டுருவான், இவன் இவனை கொள்றதுக்காக அவன் பொண்ணை கொண்டுருவானுங்க. ஸோ அதனால் இந்த பொண்ணை வந்து தான் பொண்ணு மாதிரியே அவன் அந்த கோமசேஜாக நினச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னொடனே போய் சண்டை பண்ணும்போது ஸோ அதை மாதிரி கதைகளும் முடிப்பானுங்க. ஸோ ஓவரால் கதை வந்து கிரிஞ்சாக இருக்காது, அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ செம்ம வைப்பு கொடுக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சார்.